வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா மாத்தூர் கிராமத்தில் வசிக்கும் கனகமணி ஆகிய நான் 1946 சோய்கா பள்ளியில் முட்டத்தூரில் சேர்ந்தேன். இதற்கு முன்னதாகவே மிஸ் சோய்கா அம்மை அவர்கள் எங்கள் கிராமங்களில் வந்து அநேக பெண்களை கூட்டி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களையும் அவர் பிறப்பை பற்றியும் சொல்லி தருவார்கள். அந்த அம்மை அவர்களோடு நான் 6 மணியிலிருந்து 8-9 மணி வரைக்கும் ரோடா மேரி என்ற கேரளா சகோதரிகள் அவர்களோடு சேவை செய்தார்கள். அவர்களோடு நானுமாக ஒரு பிட்டு வண்டியில் மோசை என்பவர் அரிக்கல் நாம்பு போட்டு கிராமமாக சுவிசேஷ வேலைக்கு செல்வார்கள். அப்பொழுது என்னையும் கூட்டிக் கொண்டு போவார்கள். அநேக ஊர்களுக்கு போய் நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தோம். மிஸ் சோய்கா அம்மையாருக்கு கை கொடுத்து அவருடைய வேலையெல்லாம் சீரும் செம்மையுமாக செய்து வந்தார். அந்த காலத்தில் கிராமங்களில் சென்று பனமரங்க வாங்கி அங்கே ஒரு சிறு வீடு கட்டி மிஸ் சோய்கா அம்மையவர்கள் தங்கும்படியாக கட்டி அதிலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். நாங்கள் பெண் பிள்ளைகளாயிருப்பதினால் எங்களை ஒன்று சேர்த்து மத்திய வேளையிலே அநேக அறிவுரைகளை எங்களுக்கு சொல்லி தருவார்கள். எங்கள் பெற்றோர் கூட அப்படியாக எங்களுக்கு புத்தி சொல்வதில்லை. வாலிப வயதிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். 47 ஏற்பட்ட பஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பஞ்ச காலத்திலும் மிஸ் சோய்கா அம்மையவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஊர் என்று எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஊரை வர வைத்து கோதுமை, மக்காச்சோளம், பால் பவுட்ரு, முட்டை பவுட்ரு, ஓட்ஸு இப்படி அவர்களுக்கு வாரத்திற்கு வேண்டிய ரேஷனை கொடுத்து வருவார்கள். அதற்கு நான் தான் முன்னோடியாக இருந்து அதை செய்தேன். அங்கே இருந்துட்டு ஜோதி நிலையம் வந்து இங்கே வீடு கட்டி இதையோட ஸ்தாபனம் இருந்தது. இப்போது கிராமமாக இருக்கிறத காட்டிலும் வருஷத்துக்கு ஒரு நாள் இங்கு வந்து அறுவடை பயண்டிகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதற்கு முன்னே எங்கள் மூதாதிகள் முட்டத்தூரிலே சந்தத்தோப்பு என்ற இடத்தில்தான்
எங்களுடைய அறுவடை பண்டிகை இருக்கும். அங்கேருந்து தான் நாங்கள் சும்மா ஒரு சிறு தீபத்தை ஏற்றி கொண்டு இங்கே வருவோம். வேலூர் பேராயம் முட்டத்தூர் கிராமத்தில் மூன்று நாள் அறுவடை பண்டிகை நடக்கும். இந்த வருஷம் பண்டிகை 120ஆம் வருஷம் தொடங்கியிருக்கிறது. இந்த பண்டிகையில் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் அறுவடையின் பண்டிகை என்பதனால் அவர்கள் விவசாயத்தில் ஏற்பட்ட ஆண்டவருக்கு என்று முதல் பலனை வைத்து நான் 10 பேருக்கு ஆகாரம் கொடுப்பேன், 50 பேருக்கு ஆகாரம் கொடுப்பேன் என்று அவர்கள் வேண்டுதல் செய்தது நிமித்தம் எந்த ஜாதி மதம் ஏழை எளியவர் என்று பாராமல் எல்லோருக்கும் இந்த நாட்களிலே ஆகாரம் கொடுத்து மக்கள் தண்ணீர் கொடுத்து அவருடைய பசியை ஆற்றுகிறார்கள். இது சரீர பிரகாரமாக இருந்தாலும் ஆத்தும பிரகாரம் பேராயத்தின் உதவியால் இந்த செலவுகள் அநேக மைல்களுக்கு தூரத்தில் உள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களை வரவைத்து ஆத்தும பிரகாரம் எங்களுக்கு வேதத்தின் கதமாக நம் அனைவரும் நம்முடைய மூதாதிகள் செய்த அல்லது சிசி வைகாப் அம்மையார்கள் கொண்டு வந்த இந்த கொள்கையை நாம் கடைசி வரிகளும் கடைப்பிடிப்போமானால் நாமும் நமக்கு பின்வரும் சந்ததியாரும் இந்த கொள்கையை கடைப்பிடித்து புறமதசர்களுக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். வணக்கம். இப்படிக்கு கனகமணி. வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் வழி நடத்தி விவசாயம் செய்யலை, வேலை செய்யலை, நல்ல தினந்தோறும் சிறப்பாக சாப்பிட்டாங்க. வானத்தின் மன்னா காலையில் எழுந்து போன உடனே அப்பம் அங்கு அம்ம பூமியெல்லாம் இருக்குது சேர்த்துக்கிறான். மன்னா என்றால் அதை போன்ற மிகவும் ருசியான, இன்றைக்கு டேஸ்டி ஃபுட் எங்கே இருக்குன்னு தேடுறோம், அப்படிதானா? வி லுக் ஃபார் டேஸ்டி ஃபுட். வேர் இஸ் தட் ஹோட்டல் அப்படின்னு சொல்ல பாருங்கள். காலையில் எழுந்து போனால் சுற்றியும் டேஸ்டி ஃபுட், அதுதான் என்னது மன்னா. அதை எடுத்து வந்து அருமையான பணியாரங்களாய் செய்து சாப்பிட்டார்கள். ஆமாம், மட்டன் வேணும், இறைச்சி வேணும்னா என்ன வந்தது? ஆமாம், இன்றைக்கு ஆடை கவுதாரிகளாம் பிடிக்கக்கூடாது. பிடிக்கிறீங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளை பிடிச்சி போடுறான். ஆண்டவர் கொண்டு வந்து காடை கவுதாரியெல்லாம் போட்டார், எடுத்து மிக அருமையாக சமைத்து சாப்பிட்டாங்க. 40 வருஷம் அவங்க என்ன செய்யல, விவசாயம் இல்லை. ஆண்டவர் அவர்களை போஷித்தார். அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான் அவனை அழைத்து வந்து அவனை திருப்பி கொண்டு வந்து வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார். வானத்திலிருந்து இன்றைக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படுறதுனால தான் சாப்பிட்டுட்டுருக்குறோமா? ஆமான்னு சொல்லலாம், இருக்கட்டும். அதுக்கு பதில் என்ன இருக்குதே? 2 வருஷம் மழை பெய்யலைன்னா என்ன ஆகும் பாருங்கள். மழை பெய்து எவ்வளோ நாள் ஆகுது இப்போ? அங்கே பெய்துச்சு, 2-3 நாள் பெய்திருக்குல்ல. ஆனாலும் காலி குடத்தை வைத்து கொண்டு குடி தண்ணீர் எங்கே இருக்குது? மழை பெஞ்சா கூட தண்ணி கிடைக்கும். கோவை மாநகர் சிறுவாணி 6 இருக்குது, தண்ணீர் இருக்குது. அங்கேருந்து உறவினர் சொல்கிறாங்க, 400 ரூபாய் கொடுத்து லாரி தண்ணி எடுக்கிறோம், அதை வச்சு சிக்கனமாக என்ன செய்கிறோம். மழை பெய்து எவ்வளோ நாள் ஆச்சுது? மழை பெய்கிறதுனால வாழலை, முயற்சி செய்கிறதுனால வாழலை. எதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதை அறிக்கை செய்வதற்கு அறுப்பின் பண்டிகையாகி என் முன் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைத்தார். உபாகம புத்தகத்தில் படிக்கிறோம், சரிதானா? என்னுடைய கைப்பலன் நான் முயற்சி செய்தையா? நான் வேலை செய்து சம்பாதிச்சிட்டேன். இப்படி சொல்கிறவனுக்கு சாப்பிட முடியல, சாப்பிட முடியுதா? ஒரு காரில் 4 கார் வைத்திருக்கிறேன், 4 கார் சந்தோஷம் தானா? எத்தனை கார் வேணும்? ஆனால் அவருக்கு நடக்க முடியாது. உங்களுக்கு எது வேணும்? கார் வேணுமா, கால் வேணுமா?
ஆண்டவர் உங்களுக்கு காருக்கு கால் கொடுத்துருக்கிறாரா? 4 கார்களுக்கு மேலான விலை மதிப்பு எதுக்கு இருக்குது? உங்கள் கால்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக அழைத்து வந்தார். இதைத்தான் அன்றைக்கு இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வந்து கானான் நாட்டிலே சேர்ந்த பொழுது சொன்னாங்க, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான் அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வழிநடுக அற்புதம் செய்தார். பகலிலே இந்த அக்கினி வெயில தாங்க முடியல, மேகம் வந்து மேலே நின்றுச்சு, நிழல் கொடுத்தது. இரவில் என்ன வந்தது? ஆமாம், அந்த மேகத்திலிருந்து வெளிச்சம், அக்னி ஸ்தம்பம். அற்புதமான கடவுள். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் எனக்கு நிறைய செய்தார், அதனால் தோத்துறோம், நல்லது. ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு அம்மா வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்திருந்தாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு ஊழியம் செய்து வந்தாங்க. நம்மளையும் தேடி நிறைய மிஷினரிகள் வந்தாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, நம்மளையும் மிஷினரிகளாக என்ன செய்கிறார் ஆண்டவர்? நம்ம இங்கே இருக்கிற குருக்கள் ஆயர்கள் எல்லாருமே யார் தான்? மிஷினரிகள், ஆண்டவர் அனுப்பிய ஊழியக்காரர். இப்போ பாருங்க, அந்த அம்மா நல்ல ஊழியம் செய்திருந்தாங்க, ஒரு மாதம் முடியுது, திடீர்னு அவங்களுக்கு என்ன செய்து வியாதி வந்துச்சு, வயிறு ரொம்ப வலி, அவங்களுக்கு வாந்தி, சாப்பிட முடியல, பசி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதம் வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு நண்பர்கள் அனுப்புகிற பண உதவியும் கிடைக்கல. எப்படி இருக்கணும், என்ன எப்படி இருப்பாங்க? நமக்கு நல்லா இருந்து கொஞ்சம் சோகம் இல்லைன்னா உடனே கவலையும் மற்றவங்க மேலே கோபமும் வரும். இப்போ வர வேண்டிய பணமும் வரல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் சாப்பிட முடியாது. ஒன்று செய்தாங்க, தினமும் கேழ்வரகு கஞ்சி ஒருவேளை அவங்க செய்து சாப்பிட்டாங்க, மீதி நேரம்லாம் வெறும் தண்ணீரை வயிறு நிறைய குடித்து கொண்டார்கள். வியாதி போகலை. 30 நாட்கள் கடந்தது. 30 நாட்களுக்கு உரிய அந்த கேழ்வரகு மாவு, ஒரு நேரத்திற்கு ஒரு நேரம் அதை கஞ்சாய் செய்து சாப்பிட்டு வயிறார, இவ்விதமாக 1 மாதம் ஓடியது. 1 மாதம் முடிந்தது, பணம் மேல்நாட்டிலேருந்து அது வரையும் வரலை, வியாதியும் குணமாகலை. கடவுள் யாரு, எங்கே இருக்காருன்னு கேட்கும், அப்படி தானா? கடவுள் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? நான் ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துவதற்கு நன்றி படையல். இப்போ பாருங்கள், 1 மாதம் முடிந்தது, அவர்களுக்கு பசி இல்லை, வியாதி, துன்பம். 1 மாதம் முடிந்த பின்பு அவருடைய வியாதி நீங்கி போச்சு, வியாதி நீங்கி போச்சு, பணம் வரலை. இப்போ என்ன இது, வியாதி நீங்கி போச்சுன்னா வயிறு பசிக்குது. பசிக்கணுமா வேண்டாமா? பசிக்கணுமா வேண்டாமா? உபவாசம் இருக்கிறீங்க இல்லை, உபவாசம் இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி உபவாசம் இருக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? ஐயையோ அது பெரிய கஷ்டமாச்சுத, பசிக்குமே, என்ன செய்யும், பசிக்குமே. அப்போ ஆண்டவரே பசிக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பசிக்காமல் இருக்கணுமா? அது பெரிய வியாதி, வியாதி வேணுமா? உபவாசம் இருந்தால் ஆண்டவரே எனக்கு நல்ல நிறைய பசியை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, அதில் நிற்கிறது தான் உபவாசம் இல்லையா? உபவாசம்னு வெளியே சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றதா இல்லை, பசி வராமல் இருக்கிறதில்ல. ஆண்டவரோடு கூட உள்ள நெருக்கம், ஆண்டவர் மீது உள்ள அன்புங்க, எனக்கு பசிக்கணும், பசியோடு நான் ஆண்டுடைய பாதத்தில் கிடக்கணும், விழுந்து கிடக்கணும். பாருங்கள், இந்த அம்மாவுக்கு 1 மாதம் முடிந்தது, இப்பொழுது வியாதி குணமாயிற்று. 2 நாளில் பார்த்தா 2 மாதத்துக்குரிய உதவித்தொகை சேர்த்தே வருது அவங்களுக்கு, சந்தோஷம் இல்லை? அதை விட அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அந்த மாதம் வராமல் இருந்ததில்ல பணம், பணம் வந்திருந்தா இங்கே பசி இல்லை, பணம் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், ஏதாவது சாப்பிட்டு விடணும், என்ன வையாது, என்ன செய்யிருக்கோம், கூடி போயிருக்கோம். அவங்க ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்தினாங்க. 1 மாதம் போதிய அந்த மாவை கொடுத்தார் கடவுள், பசி இல்லாமல் இருந்தது. ரெண்டையும் இணைத்து பாருங்கள், கடவுள் நல்லதே செய்கிறார். ரோமருக்கிற நிறுவனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துங்கள், தோத்திரம் செலுத்துங்கள். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவோம். இருதயம் எப்படி அடிக்குது? அடிச்சுக்கிட்டே இருக்குதா? அடிச்சுக்கிட்டே இருக்குதா? என்னைக்காவது நின்றுருக்கா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது ரெஸ்ட் எடுத்துருக்குதா? ரெஸ்ட் எடுக்கலை. சரி, எப்போது ஆயில் சேஞ்ச் பண்ணீங்களா அல்லது சர்வீஸ் பண்ணீங்களா? ஓடுதில்ல 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு 80 ஆண்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. என்றைக்காவது அதுக்கு ஏதாவது செய்திருக்கிறோமா? இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டு இருந்தால் தான் உயிர் இருக்குது. இதுக்கு யார் எல்லா வேலையும் செய்கிறது? யார்? ஆண்டவர் அல்லவா? ஆண்டவர் அல்லவா நம்மை காப்பாற்றுகிறார். எத்தனை நன்றி சொல்லுவேன், எப்படி பாடி நன்றி செலுத்துவேன். அருமையாக பாடுறீங்க. அந்த பொருளோடு அதான் சொன்னான், விண்மண் உண்டாக்கிய வித்தாக இடமிருந்து, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அதில் எத்தனை வித்தைகள் உங்களுடைய வாழ்வில், என்னுடைய உடலில், சரீரத்தில் எத்தனை வித்தைகள் இருக்கிறது, எத்தனை அதிசயங்கள் இருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொன்னார், நான் உள்ளளவும் கர்த்தரை பாடுவேன். உயிர் இருக்கிற வரைக்கும் கடவுளை பாடுவேன். நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. கொடி வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றி ஆண்டவரே, தோத்திரம், நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சேர்ந்து மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கி. அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் எப்பொழுதெல்லாம் துதிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யோசேப்பு நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? இங்கே யாரையா தேடிட்டு இருக்கிறீங்களா? யோசேப்புனா அவரை சொல்ல கேட்கல, எனக்கு தெரிய வேத புத்தகத்தில் சொல்லியிருக்குது இல்லை. யாருடைய மகன் யோசேப்பு? ஆமாம், யாக்கோபு கோத்திரப்பி தாங்க. யாக்கோபுனுடைய பிரியமான மகன் யார்? யோசேப்பு. ரொம்ப பிரியமான மகன். அவரை கொண்டு போய் இது போட்டாங்க, அடிமையாக அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலை போட்டால் ஆண்டவர் எப்படி இருக்கணும்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமானது, நல்லதை செய்தார், என்னை அடிமையாக விற்று போட்டான், இப்போ சிறைச்சாலையில் போட்டாங்க, நான் என்ன செய்கிறது? கடவுள் எங்கே இருக்காருன்னு நினைக்கல. உத்தமத்தில் இருந்தார், ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தார் இல்லையா. துன்பப்பட்டாரா? துன்பப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வருதா? நீங்கள் யோசிப்பை மாதிரி இருக்கோம்னு நினச்சிடுங்க. யோசிப்பை மாதிரி இருங்க. ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து அந்நிய நாட்டில் எகிப்து தேசத்தில் மன்னனுக்கு அடுத்த, மாமன்னன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்தார். பார்வோனும் யோசேப்பு என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லுங்க ஐயா அப்படின்னு பெரிய ஆட்கள்லாம் உங்களை கேட்டாங்கன்னா, நீங்கள் தான் பெரிய. கடவுள் உங்களை உயர்த்துகிறார். இருக்கிற நிலையில் கடவுளோடு கூட இருங்க. யோசேப்பு கடவுளோடு கூட இருந்தார். கடவுள் யோசேப்போடு கூட இருந்தார். அதனால் உயர்த்தினார். என்ன செய்தார்? எகிப்து ஜனங்களையும் காப்பாற்றினார். சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள மக்களையும் பஞ்சத்து 7 வருஷத்து பஞ்சத்தில் காப்பாற்றின கடவுள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அநேகரை காப்பாற்றும்படியாக வைத்திருக்கிறார். ஆலோசனை சொல்லும்படியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவரை போற்றுவோம். அப்போஸ்தலர் நடுவர்களின் புத்தகம் 16:25 நீங்கள் படிச்சிங்கன்னா, அங்கே பவுலையும் சீலாயும் நிறைய அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில் கொண்டு போட்டு, அதிலே உள் அறையில் கொண்டு போய் அவரை அடைச்சி தொழுமரத்தில் காலை மாட்டி வைச்சிருக்கிறாங்க. நடுராத்திரியில் என்ன செய்கிறாங்க? ஒரே மொனகல் சத்தம் கேட்கணும், தூங்க முடியல, வேதனை, ஆமாம், ரத்தம் சொட்டிகிட்டு இருக்குது. நம்ம எப்படி இருப்போம்? ஆனால் பவுலும் சீலாவும் அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை துதித்து பாடினார்கள், நன்றி செலுத்தினார்கள். கட்டுகளெல்லாம் என்ன செய்தது? தானாக போயிட்டு. ஏதோ கதை சொல்கிறேண்ணா, வேத புத்தகத்தை படிக்கணும். திடப்படுத்தல் பெற இருக்கிற பிள்ளைகள், வேத புத்தகம் தெரிஞ்சாதான் நீ கிறிஸ்தவன். வேதம் தெரியாதவர்கள் வேதக்காரர்கள் அல்ல. வேதம் தெரியாமல் வேதக்காரன் சொன்னால் வேஷக்காரன் அர்த்தம். வேதம் தெரிந்து அதன்படி நடக்கணும், அப்போ தான் கடவுளுடைய பிள்ளைகள். வேதம் தெரிந்து அதன்படி நடக்கவில்லை என்றால் நாம் எத்தர்கள், நாம் போக்கிரிகள் என்ற அர்த்தம். அதனால் இத்தனை ஆசீர்வாதம், யோசேப்பு பெற்ற ஆசீர்வாதம் நமக்கு உண்டு.
பவுலும் சீலாவும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. வேத புத்தகத்தை திறந்து படிக்கணும். ஆகவே ஆண்டவரை போற்றுவோம். அறுவடை பண்டிகையில் ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்திருக்கிறார். அதிசயங்கள் அத்தனை இருக்கிறது. அவர் இத்தனை வித்தகர். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம் அனைவருக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் திடப்படுத்தல் பெறுகிறவர்களுக்கு பெற்றவர்களுக்கும் சேர்த்து சில வார்த்தைகள். திடப்படுத்தல்னா என்னது? கடவுள் ஒருவரே எனக்கு பலம், கர்த்தர் என் பலமும் ஜீவனுமானவர். திடப்படுத்தல்னா என்னன்னு கேட்டால் நிறைய பதில் சொல்லலாம். அந்த பதில் சரியானதாக இருக்கும். திடப்படுத்தல் என்றால் பலம் பெறுதல். ஏன்? உன்னிடத்தில் முதலாவது பலம் இல்லை. மனுஷனிடத்தில் பலம் இருக்குதா? ஒரு தலைவலி வந்தது தான் தலையை பிடிச்சிக்கிட்டு எங்கே போய் மோதலாம்னு நினைக்கிறோமே. ஒரு வயிறு வலி வந்துட்டுனா என்ன செய்கிறோம்? வயிற்றை பிடிச்சிக்கிட்டு உருளுவோம். பலம் இருக்கிறதா? பலம் அப்போ தான் கேட்கணும். எனக்குள்ளே பலம், மனிதருக்குள்ளே பலம் இல்லை, ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பலம் என்பது என்னது? பலம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது, அதுதான் உயிர். பலம் என்பது தான் உயிர். தப்பாக சொல்லணும். செத்து போன ஆளை எழுந்திருக்க சொல்லுங்கள், எந்திரிப்பாரா? கை கால ஆட்ட சொல்லுங்கள், ஆட்டுவாங்களா? விரல ஆட்ட போக முடியுமா? என்ன இல்லை? உயிர் இல்லை. சத்து, பலன்றது தான் சத்துன்னு சொல்கிறோம். சத்துணவு அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு, அதில் வேற என்ன. சத்து என்பது தான் உயிர். நாம் எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறோமா? இல்லை, எனக்குள்ளே பலம் இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு உயிர். கடவுள் நமக்குள்ளே வருகிறார். திடப்படுத்தல் என்றால் பலம் பெறுகிறோம், உயிர் பெறுகிறோம். உயிருக்கு காரணராக இருக்கின்ற கடவுள் எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். எனக்குள்ளே ஐயா, வானத்தை பூமியும் படைத்த வித்தகரா எனக்குள்ளே? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி உன் தேவனாய் இருப்பேன், உன் கடவுளாய் இருப்பேன். அது கடவுள் உன்மேல என் மேல வைத்த அன்பு, உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பு. அதனால தான் கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ணுவேன்றார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் படித்தோம், 36 படித்தோம், 37 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பள்ளம், பள்ளத்தாக்கு முழுவதும் வளர்ந்து போன எலும்பு. தீர்க்க தரிசி ஆண்டர் கூட்டிகிட்டு போய் சொன்னார், இது எப்படி இருக்குது? காய்ந்து போயிருக்கு, இதுக்கு உயிர் வருமா? அவர் பயந்துட்டார், ஐயையோ எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க கடவுளே. கடவுளுடைய சன்னிதானத்தில் பயத்தோடு இருக்கணும். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்குள்ளே ஆவி அனுப்பு. காற்று வந்தது, அவைகளெல்லாம் உயிரடைந்து ஒன்றோடொன்று சேர்ந்து பெரிய சேனையாய் எழுந்து நின்றது. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரும் பொழுது நாம் உயிர் பெறுவோம். உலர்ந்து போய் கிடக்கிற, காய்ந்து போய் கிடக்கிற, நம்பிக்கையற்று இருக்கிற, பாவத்தில், அக்கிரமத்தில், அந்தகாரத்தில், இருளில், எல்லாரும் வெறுக்கின்ற, எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகின்ற சூழலில் வாழுகின்ற நம்மை உயிருள்ளவர்களாக, கனம் பொருந்தியவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக நம்மை எழுப்புகிற கடவுள், அவர் நமக்குள்ளே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பிள்ளைகள், திடப்படுத்தல் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரே ஒரு வசனம், முக்கியமான வசனம் இதுதான், 1:8 அப்போஸ்தலர் 1:8. அது கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும்ல. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சின்னா என்னது? கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்தவங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் தினந்தோறும்? என்ன மற்றவங்க எங்கள் நம்மளை என்ன பார்க்குறார்? கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். பெர்குமன்ஸ் பாடுறார்ல, எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம், கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார், மாபெரும் மகிழ்ச்சி. ஏங்க, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலம் அடைவீர்கள், உயிர் பெறுவீர்கள். மட்டும் இல்லை,
நீங்கள் உண்மையாக கடவுளோடு கூட இருக்கிறீங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் உங்களை உலகம் முழுவதும் தெரியும்னு சொல்கிறார். நான் எப்படி அப்படி இல்லை, இல்லை இருக்கிற இடத்துல கடவுள் உங்களுக்குள்ளே இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த பகுதி வேலூர் பகுதி திருப்பத்தூர் பகுதியில் நான் 7-8 ஆண்டுகள் ஆரம்பகால ஊழியம் செய்தேன், 7-8 ஆண்டுகள் ஆரம்பகால ஊழியம் செய்தேன். கிறிஸ்தவங்களாம் இல்லை, கிராமங்களில் போய் இயேசுநாதரை பற்றி சொல்லுவது. அப்போ அங்கே சின்ன சின்ன வியாதியை குணமாக்குறது, பிசாசை துரத்துறது, பிசாசு அது பாட்டில் ஆடும். உனக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் நீ போகிற இடத்துல பிசாசு இருந்தால் அது ஆடிரும், அதை தான் சொல்லுவார். நமக்குள்ளே ஆண்டவர் இருக்க வேண்டும், ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, நீ போகிற இடத்துல பிசாசுக்கு இடம் இருக்காது. யோசித்து பாருங்க, சூனியம் செய்கிற ஒரு சூனியக்காரன், சென்னையில் லயோலா கல்லூரி இருக்குது, அதை சுற்றிலும் நிறைய குடிசைகள் இருந்தது. அந்த குடிசைகளில் சில குடிசைகளில் இந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சூனியம் செய்கிறவன், அது என்ன சொல்கிறீங்க, என்ன வழி, மந்திரவாதி, சூனியம் செய்கிறான்னு சொல்லுவோம். நாங்கள் ஊழியம் செய்த போது அந்த அந்த சிலம்பில் 3-4 இடத்துல கண்டுபிடித்தோம். அந்த சின்ன குடிசை நிறைய நிறைய தெய்வம் சொல்லி நிறைய படங்கள் மண்டவோடு எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவங்கள போய் சந்தித்தோம். அவங்ககிட்ட பேசினோம், ஏசுநாதர் தான் கடவுள்னு ஒத்துக்கிட வச்சோம். சில இடத்துல சொன்னேன், சாமி தயவு செய்து நீங்கள் போயிருங்க, ஏன்ப்பா போ சொல்கிறேன், ஏன் வேலை இங்கே நடக்க மாட்டேங்குதுங்கிறான். ஏன் வேலை, ஏன், நான் என்ன குறித்து சொல்லவில்லை, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு திடப்படுத்தல் பெறுறோம்னு சொன்னால் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். இருள், அந்தகாரம், சூனியம், மாயவித்தை எல்லாம் நம்மளை கண்டு நடுங்கும். அந்த திருப்பத்தூர் பகுதியில் ஊழியம் செய்ய போகிற பொழுது கிராமங்களில் போயிட்டு வந்தால் பசங்க சொல்லுவோம் அங்கேருந்து, டேய் இயேசுநாதர் வர்றாருடான். யார் வரா, இன்றைக்கும் நினைத்து நினைத்து சந்தோஷப்படுவேன், இன்றைக்கும் நினைத்து நினைத்து சந்தோஷப்படுறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 80ல் அங்கேருந்து போயிட்டேன், 79ல். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த திடப்படுத்தல் என்றால் கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கடவுளை எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன். ஆண்டவர் தொடர்ந்து நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னு சொன்னால் நாம் பரிசுத்தமாக வாழணும், பாவம் இல்லாமல், அக்கிரமம் செய்யாமல், சண்டை போடாமல். அருமையாக வாசித்தாங்க, சண்டை போடாமல், என்ன அசுத்தத்தை விரும்பாமல், உண்மையாய் நேர்மையாய். கடவுள் உண்மையாக இருக்கிறார், அவர் நேர்மையாக இருக்கிறார். அந்த கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள, அதான் பலம். பலம் என்னது, உலகத்தை, பிசாசை, மாம்சத்தை ஜெயிக்கிற பலத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் தருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைவீர்கள். உலகம் அவரை காணாது, அவரை பற்றி உலகத்துக்கு தெரியாது. யோவான் 14:17, நீங்கள் 17-18 வாக்கியத்தை படித்தீங்கன்னா, உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை அறிய மாட்டார். ஆனால் நீங்களோ, நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிலிருந்து வல்லமை புறப்பட்டு மக்களை குணமாக்கும், சுகமாக்கும், விடுதலை செய்யும், ஆசீர்வதிக்கும். நீங்கள் இதோ சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம், இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியால் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நம்மீது வரும்படியாய் காத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே அடைத்து கொண்டு இருக்கின்ற நிறைய குறைகள், பாவம், தவறு, கேடு, பொய் பேசுறது, திருடுறது, இவைகளெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒன்று சொல்கிறேன், நீ எப்பொழுது உனக்கு விவரம் தெரியுமோ அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ செய்த தப்பு உனக்கு மறக்காது. நீ என்னென்ன தப்பு செய்தியோ அது அப்பப்போ உனக்குள்ள வந்து உன்னை வேதனைப்படுத்தும். சிலருக்கு தூக்கம் வராது, சிலருக்கு செய்த பாவத்தை நினைச்ச உடனே புலம்புவாங்க, ஏன் எனக்கு வேதனை, யாரிடத்துலையும் சொல்லவும் முடியாது.
சொன்னால் இன்னும் பயங்கரம். சிலருடைய தவறை வெளியில் சொன்னால் உயிரோடு வைக்க மாட்டாங்க, வீட்டில் வச்சாத்துக்க மாட்டாங்க. உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார். ஆண்டவரே, என்னிடத்தில் இத்தனை குறைகள் இருக்கிறது, நான் விரும்பலை, அவைகள் எனக்கு வேதனை தருகிறது. ஆண்டவரே, என்னை மன்னிங்க கேளுங்க. யாரிடத்துல சொல்ல வேண்டாம், இவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவர் மன்னிக்கிறவர், சிலுவையில் அவர் மன்னித்தவர், பிதாவை இவர்களை மன்னியும். இன்றைக்கு மன்னிக்கிறவர், வீட்டில் அப்பா அம்மா கூட ஒன்றை மன்னிக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி மன்னிக்க மாட்டாங்கய்யா, கணவன் மனைவி மன்னிக்க முடியாது, உன் தவறு அவ்வளவு கொடுமை, ஆனால் அது உனக்கு வேதனை தருகிறது. இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் இத்தனை கொடியது, வெளியில் சொல்ல முடியாது, உம்மிடத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லு, இப்பொழுது சொல்லி ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், என் பாவங்களை என்னை அப்புறப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, கழுவி சுத்தம் பண்ணுங்க. கேளுங்க, கேளுங்க, அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். இப்பொழுது உங்களை தலையில் கை வைத்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு தான் அது தெரியும். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க. திடப்படத்தில் பெறுகிற பிள்ளைகள் மட்டுமல்ல, ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படியாய் காத்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் பாவி, என்னை கல்வாரி ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு பாவம் வேண்டாம், இனி பாவம் செய்ய மாட்டேன். தெய்வ ஆவியானவருக்குள்ளே வாங்க. முதலாவது எனக்குள்ளே சந்தோஷம் வரும், உனக்குள்ளே சந்தோஷம் வரும், உனக்கு உன்னுடைய கண்ணீர், உனக்குள்ளே நீ அழுது கொண்டு இருக்கிறாய் அது மாறும், உனக்குள்ளே அமைதி வரும், உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும், உன்னிலிருந்து வல்லமை புறப்படும். தெய்வ ஆவியான உன்னை நிரப்ப போகிறார், உனக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை கழுவுங்க, மன்னிங்க, ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்படி ஆண்டவருடைய காரம் நீட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உன்னை தொடும்படியாய் காத்திருக்கிறார். என் மகன், என் மகள் என்று அழைக்கிறார், என் மகனே, என் மகளே என்று அழைக்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிக்கட்டும், நீ வா என்று அழைக்கிறார். ஆண்டவரே, வந்தேன் என்று ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையில் ஆண்டவருடைய காரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். விண்ணையும் பண்ணையும் உண்டாக்கிய வித்தகரே, அற்புதரே, அநாதி தேவனே, அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த ஆண்டவரே, அந்த மனிதனை ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து, இதோ பரம கானானிலே, அந்த கானானிலே சேர்த்து அவனை ஆசீர்வதித்த கடவுளே, இன்றைக்கும் எங்களை கூட்டி சேர்த்துருக்கிறீங்க. இந்த முட்டத்தூர், இந்த தேவாலயத்தில், இந்த அருமையான ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்படியாய் நீங்கள் கிருபை செய்தபடியினாலும் மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. உலகம் எங்களுக்கு சமாதானம் தரலை, உலக பாவங்கள் அக்கிரமங்களுக்கு மகிழ்ச்சி தரலை, எங்களுக்கு வேதனை. இன்று எங்களுடைய வேதனை நீக்குகிற ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறபடியினாலும் மை ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, அசுத்தங்களை கழுவி சுத்தம் பண்ணுங்க என்று ஜெபிக்கிறோம்.
இருக்கிறதா சிறுமி நான் வாழ மறுக்கிறதா அம்மா இல்லை அப்பா இல்லை அன்பு இல்லை ஆதரவில்லை தன்னந்தனியாய் தவிக்கின்றேன் என்னை நானே வெறுக்கின்றே அம்மா இல்லை அப்பா இல்லை. இப்படி ஆயிரம் ஆயிரம் குழல்கள் நம் வாழுகிற இந்த சமுதாயத்தில் நம் திருச்சபைகளை சுற்றி நம்மை சுற்றி ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இருக்கிறேன் என்ற அந்த ஒப்படைப்போடு நான் இன்று இருந்து சிந்திக்கிறோம். அதற்கு கிறிஸ்துவும் வழி வைக்கிறதா? அதற்கு ஏதாவது கிறிஸ்துவம் முன்னேற்றி செல்வதற்கு இந்த நாட்களில் நாம் வாய்ப்பு வைத்திருக்கிறோமா? எங்கோ ஒரு கன்னியஸ்திரி ஒரு கிறிஸ்துவ பெண் அடிக்கப்பட்டால் என்றவுடன் ஓங்கி ஒழிக்கின்ற சில கிறிஸ்துவர்கள் அப்போதும் பெரிய நிறுவன திருச்சபைகள் எங்கு பொது நிலைக்கு வருவதில்லை. அறுவடை திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகம் முழுவதும் விவசாயிகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை திருச்சபைகள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு இது செய்வது தவறு என்று பொது விதிக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்க அவமானப்பட வேண்டும். சோறு தின்றோம், மோர் மார்க்கெட்டில் போய் நின்று வாங்கி தின்றோம், உணவு தருகிற இந்த உழவன் செத்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பொறுப்புணர்வு இல்லாமல் எப்படி நாம் உண்மை கிறிஸ்தவர்கள்? நாம் உண்மை கிறிஸ்தவர்களால் என்றால் அந்த குரல்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். அப்படி பதிலளித்தின் விளைவுதான் இன்று நானும் நீங்களும் இங்கே நிற்கிறோம். அப்படி பதிலளித்தவர்களுடைய உண்மை கிறிஸ்தவத்தின் விளைவுதான் நானும் நீங்களும் இங்கே இருக்கிறோம். நாம் பின்னால் வருகிற திருச்சபைக்கு இப்ப மக்களுக்கு நாம் இந்த ஒளியை உலகத்திற்கு உப்பை நாம் ருசிக்க கற்றுத்தர வேண்டும் என்றால் நாம் குறையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்மிடத்தில் குறை இருக்கிறது. நாம் உண்மையாகவே நம்மை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். நம்முடைய திருமறை வாசிப்புகளை, நம்முடைய அருளுரைகளை, நம்முடைய வழிபாட்டுகளை அனைத்தும் நாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். அவைகளை புனரமைப்பு செய்ய வேண்டும். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே எதுவும் பாருங்க, வாழ்க்கையில் தெரியாத தெரியாதுன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. இங்க தெரியாத தெரியாதுன்னே சொல்ல மாட்டாங்கிறான். பாதி பேர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணி பண்ணி தான் சபையை நாசம் பண்றான். ஒழுங்க தெரியாத தெரியாதுன்னு ஒத்துட்டு தெரிஞ்சவனு யாராக இருந்தாலும் அவனை செய்ய விடு. ஒரு நல்லவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். அவன் இயேசு என்ற நல்லவரை பற்றி கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவன் நல்லவரை பற்றி கேள்விப்பட்டதோடு இல்லை, அந்த நல்லவனை பார்க்க முயற்சி செய்கிறான். அந்த முயற்சி சாதாரண முயற்சி அல்ல. அந்த நல்லவருக்கு பக்கத்தில் சிலேத்தியர்கள் இருக்கிறார்கள், அவனை அடுத்து நொறுக்கக்கூடும். எனவே அவன் மறைந்து இருந்து பார்க்கிறான். இப்போதையே நல்லவர் அவர் கீழாக வந்தார். அதன் விளைவு என்ன தெரியுமா? நல்லதை சிந்தித்து, நல்லதை நடைபெற்று, நல்லதை பார்க்க முயற்சி செய்தால் நல்லது அவன் கீழே வந்து நின்று சொன்னது, நான் உன் வீட்டில் தங்குகிறேன் என்று. அதுதான் சகாயவனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிற பாடம். எனவே நல்லதை சிந்திப்போம், நன்மையானதை நேசிப்போம், புதிய வானம் புதிய பூமி படைக்கலாமே புறப்படுவோம். ஆண்டவர் இயேசு நம்முடன் இருக்கிறார். புதிய வானம் புதிய பூமியை நாமே படைப்போம். நன்றி வணக்கம். அருமை அருமை அருமை. நல்ல ஒரு உருக்கமான ஒரு பாடலை பாடி நம் உள்ளத்தை தொட்டாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சிறக்கின்றதே என்னுடைய தலைவர் ஆயர் மேனன் அவர்கள் தொகுத்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா ராபர்ட்டு, நான் ஒன்றும் குறை இல்லை, எல்லாமே நிறன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. காணா ஊரில் அற்புதம் செஞ்ச இயேசு ரசம் தீந்து போன பிறகு தான் செஞ்சார். லாசருவை உயிரோடு இருக்கும்போது எழுப்பல, செத்த பிறகு தான் எழுப்பினார். இயேசாமி உயிரோடு வானலோகத்துக்கு போயில்லை, செத்த பிறகு தான் ஏஞ்சி போனார். கிறிஸ்தவத்தில் குறை இருக்குதுயா, ஆனால் சீரழியலன்னு சொல்கிறோம். சகை மரத்தில் ஏறினார் இறங்கினார். நானும் ஒரு சகை மாதிரி தாங்கிறேன், நடுவரும் ஒரு சகை மாதிரி தாங்கிறாங்க. இந்த சாதாரண மரத்தில் ஏறின சகைகள் இறங்கி விடுகிறார்கள். ஆனால் சாதி மதம் அரசியல் ஆணவம் அப்படி இப்படின்னு ஏறின சகைகள் இன்றைக்கி வரைக்கும் இறங்கவே மாட்டேன்றான். என்ன ஒரே நிமிஷம், நானும் ஏறியிருக்கேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு மட்டும் ஏறினேன். அந்த மரம் பப்பாளி மரம், ஏறினேன், ஊழ்ந்தேன், உடச்சிக்கினேன், கால் வண்டி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஏன் நோண்டி நோண்டி நடக்கிறீங்கன்ற ரகசியம் தெரியாத இருந்துச்சு. அதுதான் அதுதான், வேற ஒன்றும் இல்லைண்ணா. அதாவது வீடு விளக்கு எரியுது, வீடு முழுக்க வெளிச்சமாகுது. விளக்குக்கு அடியில் இருட்டாக்கிறது பற்றி மட்டும் ராப்ட்டு கஷ்டப்பட்டோம். நாங்கள் என்னையா பண்ணுறது? வீடு முழுக்க வெளிச்சமாகுது, அதை பாரியாண்ணா. அதை விட்டுட்டு இவர் சொல்கிறார், இந்த பாருங்க உனக்கு காயங்குதா, அந்த காயம் எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு. காயங்களை நியாயப்படுத்துறத விட்டுரு சார், நியாயங்களுக்காக காயப்படுங்க சார்னு சொல்கிறான். ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை இப்போ கேட்குது,
எல்லா குழந்தைங்களும் உலகத்தில் லட்சம் லட்சமாக இருக்குதுடே. உலகத்தில் ஒரு குழந்தை அனாதியா அப்பாவியா அப்பா அம்மாவால் சோறு தர முடியாமல் பிறந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த உலகத்துக்கு சொன்னதே ஒரு நட்சத்திரம் தான் சார். அந்த நட்சத்திரம் மட்டும் உலகத்தில் வராத இருந்தா ஒரு குழந்தையுடைய இயேசு என்னும் குழந்தையுடைய கூக்குரல் உலகத்துக்கு கேட்காம போயிருக்கு சார். ராபர்ட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வாழ்ந்திருந்தான். எங்கள் அண்ணன் பாசத்தோடு அவர் மார்லியே இசை போடுவார். அவர் இசையில் மயங்கி விழுந்து கிடந்தவன் நான். நான் மட்டும் இல்லை எத்தனை மா. ஆனால் அவருக்கு பக்கத்து வீட்டுக்கார மேலே கோவம். உன்னை என் மவனை சாவடிக்காத விட மாட்டேன்ட்டார். நிலமும் அதிர்ஷ்டவசமாக பக்கத்து வீட்டிலே பக்கத்தில் பக்கத்துலயே. ஒரு நாள் ராத்திரி நடுவர் அவர்களே சொல்லுங்க தனியாக வந்து மாட்டினான். அவனை கொலை பண்ணி மோட்டில் பொதிக்க போகிறான். உயிர் போயினே இருக்குது ஈத்துனுக்குது மேலேயும் கழியும். ஆசை தம்பி ஆயர் அவர்களுக்கும் தலைமையேற்று எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்திய முனைவரும் எங்களுடைய ஊரிசுக்களுடைய முதல்வருமாகிய ஸ்டோன்லி ஜோன்ஸ் கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் கேப்டன் மணிவண்ண பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டேனியல் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நன்றி உரை வழங்க இருக்கின்ற வேதநாயகம் ஐயா அவர்களுக்கும் ஆயர் புஷ்பநாதன் அவர்களுக்கும் நோபல் கம்பீரம் ஐயா அவர்களுக்கும் மெல்சி தேசிய அவர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இவ்வளவு நேரமும் இந்த பட்டி மண்டபத்தை இவ்வளவு ஆவலோடும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆராவரத்தோடும் இந்த பட்டி மண்டபத்தை மதித்து வெளியே இருந்தவர்களெல்லாம் உள்ளே வந்து அமர்ந்து இந்த பட்டி மண்டபத்தை ரசித்த பொறுமையோடு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்ற பரலோகில் வாழ்பவரே பரிசுத்தமானவர் நீதானே. பரலோகில் வாழ்பவரே பரிசுத்தமானவர் நீதானே. பாடிடுவோம் பரிசுத்தரை புகழ்ந்திடுவோம் பரிசுத்தரை புகழ்ந்திடுவோம். பரலோகில் வாழ்பவரே பரிசுத்தமானவர் நீதானே. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து வளர்த்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து கூட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டாம புசுதும் சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆத்தா ஒஞ்சேல அந்த பண்டாலே
தன்னே 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 தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே பாட்டம் தமிழாட்டம் காவியாடு பறையாட்டம் பலமேல வச்சியா கரகாட்டம் சிறுபாட்டம் கோலாட்டம் சீரிப்பாயு புளியாட்டம் சிங்காரம ஆடுகின்ற உயிலாட்டம் பப்பாட்டம் தமிழாட்டம் காவியாடு பறையாட்டம் பலமேல வச்சியா கரகாட்டம் சிறுபாட்டம் கோலாட்டம் சீரிப்பாயு புளியாட்டம் சிங்காரம ஆடுகின்ற உயிலாட்டம் கண்ணானே தமிழ் தமிழ் கண்ணானே தமிழ் தமிழ் தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.